இந்த சால்வர் கே இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதல்ல. இது ஏற்கனவே நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பல. ராஜஸ்தான்ல இருந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும், அங்கேயும் நெசவாளி பண்ணியிருப்பாங்க. இதனுடைய பயன் என்ன? இப்படி போட்டீங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகணும். இது ஏதாவது ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட முகத்தை தொடச்சிக்க பயன்படும். அது கைத்தறியா இருக்கணும், கதரா இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இத செலவு மொத்தத்தை வேஸ்ட். காதில கைத்தறி நம்ம நெசவாளி சேலத்துல திருப்பூர்ல நம் சகோதரர் அவன் நெச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு. லட்சம் கோடிக்கு மேல மாசம் ஜிஎஸ்டி வசூல் வருது. பம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கறை மணியெல்லாம் வசூலிக்கிறாங்க. அதுல அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க. நீங்க இல்ல இல்ல இல்ல, அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்றதுதான அண்ணன் வேலை இல்லண்ணே. இருக்கட்டும், நிறைய பாருங்க அண்ணனுக்கு இல்ல பாருறா. நீங்க எடுத்திருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா? நல்ல சப்ஜெக்ட். அண்ணே உட்காரு உட்காரு, நான் எடுக்கல, நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, உட்காரு. இது இப்ப இது நான் பேசுவதற்குரிய நேரம். நான் பேசுவதற்கு ஒரு நூறியா நேரம். இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். யாரு இங்க உங்களுக்கு சொல்லி சொல்ல நான் வரல, நீங்க கேள்வி கேட்க வரல. நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல. வா தனியா பேட்டி வச்சுக்கலாம், ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம். யாரு யாரு எப்படி பேசுறோம் அங்க வாங்க. இங்க என்ன ரெடி? இத உள்ள போட்ட மேடையா? இது என் தயாரிப்பாளர் போட்ட மேடை. எல்லாத்திலயுமே ஓசில இருக்கா? எதுவுமே ஓசிக்க வேண்டாம். தேவையில்லை இல்லை என்பது தேவை. பிளீஸ் தம்பி, இது என்ன? எப்பயா எப்ப பேசுறீங்க? எப்ப பேசுறீங்க? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூம் பத்தியே பேசுற, பெட்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த யாரு நிறுத்த? எதுக்கு யாரு நிறுத்த சொல்றேன்? வேற அடிச்சேன். அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுதான் எனக்கு வேலை. அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில வர்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலும் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டுக்கு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். இந்த கதர் வாங்கும் சொன்னா இது உதவுறது ஒருத்தர் வந்துருக்கு. அழைப்பு இல்லாம உள்ள வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்படிதான் என் தாய்மார்கள் நடிகர்களை பத்தி கேவலப்படுத்திட்டு, அது வேண்டாம் சகோதரன்னு சொல்றேன். யாரோ அவங்க இஷ்டம் போறாங்க. எதுக்கு நம்ம அதுல போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு? என்னத்துக்கு வேலை? இதெல்லாம் நன்றி.